வெல்கம் டு ஹார்வெஸ்ட் ஹோம் குக்கிங். இன்னைக்கு நாம காடை முட்டையில மசாலா செய்ய போறோம். இந்த மசாலா எப்படி செய்யறதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி மறந்துடாம எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ மசாலா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. காடை முட்டை மசாலா செய்யறதுக்காக 15 காடை முட்டை எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதுவும் சின்ன சின்னதா நறுக்கியிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறமா நார்மல் சில்லி பவுடரும் காஷ்மீரி சில்லி பவுடரும் கலந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. மசாலா செய்கிறதுக்காக ஒரு சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இது வதங்கிட்டு இருக்கும் போது நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை வந்து அவிச்சுக்கலாம். முட்டை வந்து வேகத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாகவே இது வெந்துடும். நம்ம வேக வச்சிடலாம் தனியாக. முட்டை வெந்துடுச்சு. இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். முட்டை வந்து முழுசாக போடுறத விட கட் பண்ணி போட்டோன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் எல்லா முட்டையும் சேர்த்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 கட் பண்ணுறேன். அப்புறமா அதை 4 கட் பண்ணிக்கலாம். இப்போது பச்சை மிளகாவை சேர்த்துட்டு பச்சை மிளகாய் வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். முட்டை வந்து எப்போதுமே நீங்கள் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி மசாலா செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து இஞ்சி பூண்டோ விழுதோட பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம கருவேப்பிலை அப்புறமா கொத்தமல்லி தழை இது ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்ச நேரம் இதை வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை வதக்கிக்கலாம். இது வதக்கிட்டே இருக்கும்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஏற்கனவே நம்ம வெங்காயத்தில் சேர்த்துருக்கோம், அதனால நிறையா சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கியிருக்கு. இதில் நான் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நிறையா ஊற்ற வேண்டாம், இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி நிறையா சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். எல்லா முட்டையும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். முட்டை கலரும் போது நல்லா எல்லா இடத்துலையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு, நல்லா நம்ம கலந்துடலாம். இதே மாதிரி முட்டை மசாலா நம்ம பெரிய முட்டையிலையும் வேக வச்சுட்டு சின்ன சின்னதாக முட்டையை கட் பண்ணி இதே மாதிரி செஞ்சோன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது நம்மளோட முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை நம்ம பரிமாறிடலாம். ரொம்பவே சூப்பரான முட்டை மசாலா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது சப்பாத்தி ரைஸ் கூட நம்ம சேர்த்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.